ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அருள் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை AEJEE எக்ஸாம்ஸ்க்கான இன்டர்வியூ டேட்ஸ் எப்பொழுது, அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி அருள் டெக் இன்ஃபோ நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்ஸை வந்து நீங்களும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராப்ஸ்மேன், ஓவர்சியர், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஆர் ஜூனியர் இன்ஜினியர், ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 16 வகையான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ், ரிட்டன் எக்ஸாம், ஓஎம்ஆர் ஷீட் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸை வந்து தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட் தனியாக, டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டு தனியாக, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டு தனியாக, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட்டுக்கு தனித்தனியாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ், தற்காலிகமாக செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வாங்கியிருக்கிற மார்க்ஸ் ப்ளஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்ஸ் ரெண்டையும் பேஸ் கம்பைன் பண்ணி தான் ஃபைனல் மார்க்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் உங்களுடைய ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர்ஸ் அண்ட் இன்டர்வியூ டேட்ஸ் எப்போது அப்படின்ற பற்றின ஒரு தகவலை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு பிரிவுகளில் 2676 பணியிடங்களுக்கான விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு, ஸோ 2/2/2024 அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அட்டெண்டம்ஸ் வந்து 4 அட்டெண்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 29/6/2024, 30/6/2024 மற்றும் 6/7/2024 ஆகிய தேதிகளில் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணலுக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் tnmaws.ukanapply.com என்ற இணையதளத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை வெளியிட்டுள்ளது. ஸோ அதுதான் ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் தான், சரியா? இது வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கிடையாது. ஸோ இன்டர்வியூ முடிச்சுதான் அந்த ரெண்டு மார்க்ஸ், எழுத்து தேர்வு மற்றும் இன்டர்வியூக்கான மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம், அதாவது இன்டர்வியூக்கான அந்த கால் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா tnmaws.ukanapply.com என்ற இணையதளத்தில் 26/9/2024, அதாவது வியாழக்கிழமை 26/9/2024 முதல் விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட உள்நுழை அடையாள எண்ணை பயன்படுத்தி டேஷ்போர்டில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா tnmaws.ukanapply.com. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா 26/9/2024 வியாழக்கிழமை முதல் டவுன்லோட் செஞ்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கான இன்டர்வியூ டேட்ஸ் எப்போ எங்கே எத்தனை மணிக்கு அப்படின்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா tnmaws.ukanapply.com அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைன் இன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வியூ அப்ளிகேஷன் சேஞ்ச் பாஸ்வேர்டு ரெண்டு ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாளைக்கு 26/9/2024 வியாழக்கிழமை அந்த இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ், இந்த செலக்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அவங்களுடைய டேஷ்போர்டில் இன்டர்வியூ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அந்த இன்டர்வியூ கால் லெட்டர்ஸில் என்னைக்கு இன்டர்வியூ எப்போ எங்கே அப்படின்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தனியாக இருக்கும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டுக்கு தனியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு.
ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 26/9/2024 முதல் உங்களுடைய இன்டர்வியூ கால் லெட்டர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட், இன்டர்வியூ கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அடுத்த அப்டேட் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.